Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் வச்சு ஒரு pepper fry தான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன ingredients வந்து இப்ப பார்த்தலாம். ஆனியன் வச்சிருக்கேன் பொடியா கட் பண்ணது. மஷ்ரூம் கழுவி இந்த மாதிரி பொடி பொடியா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மஷ்ரூம் வந்து கழுவுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா அரிசி மாவு போட்டு நல்லா நம்ம தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட் ஊதற எல்லா இடத்தையும் பரட்டி எடுத்துட்டு அப்புறமா வாஷ் பண்ணோம்னா அந்த மேல உள்ள black இதெல்லாம் போய்டும். அது நல்லா வாஷ் பண்ணிரலாம். அந்த மாதிரி பண்ணலாம். தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பெரு சீரகம் ஒரு ஸ்பூன், pepper ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டு இதை இந்த மாதிரி பொடியா இது மிக்சியில பொடி பொடி பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன். கருவேப்பிலை வச்சிருக்கேன். உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய் இதெல்லாம் தான் தேவையானது. இது நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும். இந்த pepper fry எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. கடாயில கொஞ்சமா ஆயில் போட்டுக்கிறேன். இந்த ஆயில் சூடாகட்டும். சூடானோட நம்ம ஒன்னா தாளிச்சு இது பண்ணிக்கலாம். நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்ப ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கணும், ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இந்த பெருக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். நம்ம நல்லா ப்ரௌனா வதக்கி எடுக்கணும். அது வரைக்கும் இதை வதக்கலாம். நல்லா வதங்கிட்டு இப்ப நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். எல்லாம் போயிடுச்சு. நான் இப்போ வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய தக்காளி ஒன்று போட்டிருக்கேன். ரெண்டு சின்னதாக உள்ளது ரெண்டு வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி நம்ம நல்லா வதங்கி சுருண்டு வர அளவுக்கு இது வதக்கணும். நல்லா மேஷ் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வதக்கலாம். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். வதக்கி இது கொஞ்சம் வேகணும். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், இது வெந்துடும். நம்ம நல்லா வதக்கி ஒரு தடவை நல்லா பரட்டிக்கலாம். அந்த தூரம் சேர்த்து தண்ணி இதுவே விடும். நம்ம வதக்கும் போது இந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணியே வரும். நம்ம தண்ணி இதுக்கு ஊற்ற தேவையில்லை. இந்த தண்ணியிலே இது வெந்துடும். நல்லா இருக்கு. நம்ம வதக்கிட்டு அப்புறமா இந்த மசாலாலாம் போடலாம். நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இந்த பெப்பர் இதெல்லாம் போட்டு நம்ம இடித்து ஒரு தூள் வச்சுருந்தோம் இல்லையா, அது பாதி இப்போ சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் அதில் ஒரு ஸ்பூன் இப்போ போட்டிருக்கேன். இப்போ தண்ணி அதில் நல்லா விட்டுடுச்சு. இந்த தண்ணி வற்ற அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். நல்லா வதங்கி வரட்டும். நமக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நான் இப்போ கொஞ்சம் அந்த தூளை வந்து தூள் போட்டுட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நெத்திலாம் இதை கட்டு கட்டிட்டு இது ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு இது ஸ்டைலிஷாக நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட இதை ஸ்டைலிஷாக வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தி வச்சுட்டேன். நிறுத்திடுறேன். மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கேன். இதை நம்ம வேற ஒரு ரசல்ல மாற்றிக்கலாம். இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு நல்ல ஸ்டைலிஷாக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இந்த வீடியோஸையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.